அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் கதவானது திறக்கப்பட்டு இருந்தது. அப்போது பெருமாளுடைய அபூர்வமான காட்சியானது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. போகி பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நாளிலேயே இந்த முறை வைகுண்ட ஏகாதசியும் நாம் அனுஷ்டித்து வந்து கொண்டு இருக்கிறோம். சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வை இந்த முறை நாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே பல சந்தேகத்துக்கு உரியதாகவே இருந்தது. காரணம், வைரஸ் தொற்றானது அதிகமாக பரவி வருவதன் காரணமாக பல்வேறு விதமான சந்தேகங்களானது எழுந்திருந்தன. இந்த நிலையில தான் பல கட்டுப்பாடுகளுடன் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று இருந்தது. அதோடு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டும் இருந்தது. இதனால் பக்தர்கள் அனைவருமே மனமகிழ்ச்சியில இருந்து கொண்டு இருந்தார்கள். பெருமாள் ஆலயங்கள் அனைத்திலுமே இன்று சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு இருந்தது. நம்மில் பெரும்பாலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்விற்காக நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து காத்து இருப்போங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ காட்சிகளை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து அந்த பெருமாளை தரிசனம் செய்து கொள்ள போகிறோம். அதாவது, கதவானது திறந்த உடனேயே பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்த அந்த அபூர்வமான காட்சிகள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஆனந்த நிலைய திருக்கதவானது திறக்கப்பட்டு இருந்தது. அதனுடைய அபூர்வ வீடியோ காட்சிகளை இப்போது நீங்களே பார்த்துட்டு வாங்க. சொர்க்கவாசலை முன்னிட்டு கதவானது திறந்த உடனேயே பூக்கள் தூவி ஜொலிக்கக்கூடிய பெருமாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு இருந்தது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் திருப்பாவை தோமாலை உள்ளிட்ட சேவைகளானது நடந்து இருந்தது. இதையடுத்து விஐபி பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தனர். பின்னர் காலை 9 மணிக்கு 300 ரூபாய் ஆன்லைன் தரிசன டிக்கெட் மற்றும் இலவச தரிசன டிக்கெட், கல்யாண உற்சவம், மாலை உற்சவம் மற்றும் ஸ்ரீ வாணி அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியவர்கள் வைகுண்ட வாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள். ஜனவரி 13 இருந்து ஜனவரி 22 வரையிலான இந்த இடைப்பட்ட 10 நாட்கள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட உள்ளார்கள். சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கோவில் வளாகம் முழுவதுமே வண்ண வண்ண மின் விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டு ஜொலித்து இருந்தன. இதே போலதான் கோவில் நுழைவு வாயில் கொடிமரம், கோவில் பிரகாரம் முழுவதுமே பல்வேறு மலர்கள் மற்றும் பழங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் நேற்று ஒரு நாளிலேயே 25,524 பக்தர்கள் தரிசனம் செய்து இருந்தார்கள். இதில் 13,052 பேர் முடி காணிக்கை செலுத்தியிருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்க தேரோட்டமானது நடைபெற்று இருந்தது. மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக 30 அடி உயரமுள்ள தங்க ரதத்தில் 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து இருந்தார். அதே போல திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கட்டாயமாக 2 டோஸ் தடுப்பு ஊசி போட்டதற்கான சான்றிதழ் அல்லது 48 மணி நேரத்திற்கு முன் எடுக்கப்பட்ட நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் எடுத்து வர வேண்டும். ஜனவரி 1 மற்றும் வைகுண்ட ஏகாதசி நடக்கக்கூடிய 13 முதல் 22 வரை சென்னையில் உள்ள தகவல் மையத்தில் தினசரி 30,000 லட்டுகள் விற்பனை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு இருந்தது. அதாவது, சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று காலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு இருந்தது. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டும் இருந்தார்கள். விருதுநகர் மாவட்டம்
ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசலானது இன்று காலை திறக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரை சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டதால 8 மணிக்கு மேல பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டது. சொர்க்கவாசலுக்கு பல்வேறு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டு கோவில் பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு இருந்தது. கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கதவானது திறக்கப்பட்டு பெருமாள் நமக்கு ஜொலித்து கொண்டு காட்சி தரக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இன்றைய வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை தரிசனம் செய்து கொள்ளட்டும். மேலும் சிவபெருமானுடைய விரதங்களில் மிக உயர்ந்த மற்றும் உன்னதமான விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று பார்வதி தேவிக்கு எடுத்து கூறினார். அதாவது பெருமாளுடைய விரதத்தை சிவபெருமான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த விரதம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியிடம் எடுத்து சொல்லி இருக்கிறார். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அளவுக்கு சிறப்பு பெற்றது என்றால் கடவுள் சிவபெருமானே மிக உன்னதமான விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு பார்வதி தேவியிடம் எடுத்து சொன்ன விரதம் என்றால் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் இந்த விரதமானது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது. மேலும் திருமங்கை ஆழ்வார் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருளாகும். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதமாகும். உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் 1 இருப்பதே உண்மையான உபவாசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத்தகைய பெருமைக்குரிய இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது நடைபெறுங்க. ஆண்டு முழுவதுமே அடைத்து வைத்து இருக்கக்கூடிய கதவானது வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும். சொர்க்கவாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணா நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களுடைய பாவம் குறையும், சங்கடமானது தீரும். விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருந்து பெறக்கூடிய பயனை இந்த ஒரே ஒரு வருடத்திற்கு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கக்கூடிய ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஏகாதசி விரதத்தையும் இந்த ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக வரக்கூடிய பெருமாளை தரிசனம் என்பதும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடும். புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று யாருக்கு விதி இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இந்த விரதத்தையும் அன்றைய நாள் அந்த பெருமாளையும் தரிசனம் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சியை தான் இன்று நம்ம தரிசனம் செய்து புண்ணியத்தையும் பெற்றுக்கொண்டோம். எனவே இப்படிப்பட்ட இந்த புண்ணியத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏகாதசி விரதத்துடைய மகிமையை உணர்ந்து அதை அனுஷ்டித்ததால தான் நாடும் அந்நாட்டு மக்களும் அரசரும் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் வரலாறுல பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து வந்தால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சாபங்கள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான பலன்களானது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இருக்கிறது. அதனால தான் கடவுள் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியான பார்வதி தேவிக்கு இந்த விரதத்தை குறித்த பல முக்கியமான தகவலை தெரிவித்து இருக்கிறார். தெய்வங்களுக்கு இடையே அனுஷ்டித்த இந்த விரதத்தை தான் இந்த முறை நாமளும் அனுஷ்டித்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் வழியாக வந்த அந்த பெருமாளையும் நம்மளால் கண்டு தரிசனம் செய்ய முடிந்தது. அதுவும் அந்த பெருமாளுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இன்று நம்ம பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். மேலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜம்புளிபுத்தூர் கதலி நரசிங்க பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசலானது இன்று திறக்கப்பட்டு பிரம்மாண்டமாக பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்து இருந்தார். மேலும் மானாமதுரை வீர அழகர் கோவிலையும் சொர்க்கவாசல் திறப்பானது இன்று நடைபெற்று இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இதேபோல உங்களுடைய ஊர்களில் பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியானது எப்படி அனுஷ்டிக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.